ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிறுச்சமூஞ்சி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்தெந்த உணவுப் பொருள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற உணவுப் பொருள் தேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வெளியே வச்சாலே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இதுலேருந்து கிடைக்க போகிறதில்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது வந்து எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மாதிரி பழங்கள் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சால் தான் இதில் இருக்க ஜூசியர் அந்த ஃப்ளேவர் ரெண்டுமே வந்து நிறைய நல்லா இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். வெங்காயம், இது நம்ம யாரும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஈரத்தை சீக்கிரமாக உறிஞ்சிக்கிற தன்மை இதுக்கு அதிகம், அதனால் சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அரிஞ்ச வெங்காயத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஆனால் அப்படி ஓப்பனில் வச்சிடாதீங்க. ஒரு சீல்டு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கனா தான் அது ஃப்ரிட்ஜில் இருக்க மற்ற பேக்டீரியாஸை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். ட்ரை நட்ஸ், அதாவது உலர்ந்த கொட்டைகள், பாதாம், முந்திரி, பிஸ்தா, இதெல்லாம் நம்ம உலர்ந்த கொட்டைகள் சொல்கிறோம். இந்த உலர்ந்த கொட்டைகளை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா இதோட மொறுமொறுப்பு தன்மை போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இது ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் வெளியே எடுத்து சாப்பிட்லாம். ட்ரை நட்ஸோட மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். அடுத்த உணவுப் பொருள் பிரெட். இது வந்து நம்ம ஒரு 5 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பழைய பிரெட்டை சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை வெளியே வச்சு அதில் போட்டிருக்க எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் இது கண்டிப்பாக கெட்டு போகாது. பூண்டும் வெங்காயம் மாதிரி தான், நிறைய ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா இது சீக்கிரம் கெட்டு போயிடும். இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பூண்டை உரிச்சிட்டா மட்டும் இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய். இது வந்து 10 டிகிரி கீழே இருக்க டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இது ஃப்ரிட்ஜ் வந்து இதுக்கு வந்து ஏற்ற இடம் கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். அடுத்து காஃபித்தூள். இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்க பொருளோட ஸ்மெல்ல இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற நேச்சர் இதுக்கு அதிகம். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க மற்ற பொருட்களோட ஃப்ளேவரை இது வந்து அப்சர்வ் பண்ணி இதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து கெட்டு போயிடும். அதனால் இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு டார்க்கான பிளேஸில் ஸ்டோர் பண்ணால் இது ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி. என்னடா தக்காளியை வெளியே வச்சா கெட்டு போவாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகும். ஆனால் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதோட ஃப்ளேவர் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் தக்காளியோட சதையை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். அதனால் இது வந்து டேஸ்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். நம்ம தக்காளியை வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ண ஒரு 3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால் 3 டேஸ்க்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அந்த தக்காளி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கும், அதோடய டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதில் இருக்க மாவு சத்து சர்க்கரையாக மாறிடும். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அதனால் உருளைக்கிழங்கு நம்ம வெளியே தான் வச்சு யூஸ் பண்ணோம். சமைச்ச உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். உலர்ந்த பழ வகைகள், இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா இதில் தேவையில்லாமல் ஈரப்பதம் சேர்ந்துடும். ஈரப்பதம் சேர்ந்துச்சுன்னா இது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். இதை நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. இதை நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இதுவும் உருளைக்கிழங்கு மாதிரி தான். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதோட மாவு சத்து சர்க்கரையாக மாறிடும். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாம். வாழைப்பழம், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக பழுக்காது. இது கரெக்டான முறையில் பழுக்கணும்னா இதுக்கு ஒரு சூடான சூழ்நிலை தேவைப்படுது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் சப்போஸ் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இதோட தோல் வந்து கருப்பு கலரில் மாறிடும். ஆனால் வந்து உள்ளே இருக்க பழம் நல்லா தான் இருக்கும். தோல் மட்டும் கருப்பு கலராக மாறிடும். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாது. அடுத்து வந்து கேக். என்னடா கேக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ப்ரெட் மாதிரி தான், இதோட டேஸ்ட்டும் டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயே உங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம். அதுவே இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கும். சப்போஸ் இந்த கேக்கில் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து டாப்பிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். மற்றபடி இது ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நல்லா இருக்கும். சாக்லேட், இது ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா உருகி ஓடிடும். பட் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா
இது ஃப்ரிட்ஜில் இருக்க மற்ற பொருளோட ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு குளிர்காலமாக இருந்ததுன்னா நீங்கள் இதை வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வெளியே வச்சாலும் இதை சுற்றி வாசனை இல்லாத பொருட்கள் இருக்கிற இடமா பார்த்து வைங்க. வாசனை இருக்க பொருளோடு வச்சிங்கன்னா அந்த வாசனை சாக்லேட்டோட கலந்துரும். அடுத்து பீனட் பட்டர், இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அதை எப்படி திருப்பி சூடு பண்ணியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும்? அதனால் நீங்கள் இதை வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே அதில் இருக்க எக்ஸ்பிரி டேட் வரையும் இது எதுவும் ஆகாது, கெட்டு போகாது. ஸோ அதனால் நீங்கள் இதை வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள். மசாலா பொருட்கள், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதில் ஈரப்பதம் சேர்ந்துடும். ஈரப்பதம் சேர்ந்துச்சுன்னா இது சீக்கிரம் கெட்டு போயிடும். இதை நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு ட்ரை ப்ளேஸில் சன்லைட் டைரெக்டாக படாத இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா இது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். முட்டை, இது நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு மொத்தமாக வாங்கி, ஆனால் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது மேலே இருக்க பேக்டீரியா உங்கள் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பரவிடும். ஆக்சுவலாக முட்டையை வந்து இங்கே இருக்க எந்த ஃபேக்ட்ரிஸும், அதாவது வந்து இந்த எந்த ஃபார்ம்லேயும் வந்து இதை நமக்கு வந்து க்ளீன் பண்ணி தரதில்லை. முட்டையை கழுவி எதுவும் பண்ணுறது கிடையாது, அது அப்படியே தான் வருது. ஸோ கோழி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து அதை அப்படியே தான் எடுத்துகிட்டு வராங்க பாக்ஸில் வச்சு. நம்ம அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த முட்டை மேலே என்னென்ன பேக்டீரியாஸ் இருந்தோ அது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் பரவிடும். அதனால் நீங்கள் முட்டையை முடிஞ்சளவு வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள். கம்மியான குவான்டிட்டி வாங்கிட்டு வந்து, இல்லை நிறைய முட்டை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா, அதை வாங்கிட்டு வந்த உடனே உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். டொமேட்டோ கெச்சப், இது நம்ம இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா வெளியே வைக்கிறதா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், ஆனால் இது நம்ம வெளியே வைக்கலாம். இதுவும் ஊறுகாய் மாதிரி தான், இதில் நிறைய வினிகர் சால்ட் அதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இதை வெளியே வச்சாலே கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு.